ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண மால்டீவ்ஸோட D1 அண்ட் D2 வ்ளாக்லாம் பார்த்து கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை இதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம மால்டீவ்ஸோட Day-3 வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னடா Day-3 வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரே இருட்டாக இருக்கேன்னு பார்க்காதீங்க. நம்ம இப்போ சன்ரைஸ் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி மார்னிங் 5:30 இருக்கும். நாங்கள் நேற்று ரிசப்ஷனில் எத்தனை மணிக்கு சன்ரைஸ் ஆகும்னு கேட்டப்போ 5:30 to 6:00 சொன்னாங்க. அதனால தான் நம்ம 5:30 கிளம்பியாச்சு. நேற்றே சன்ரைஸ் மிஸ் பண்ணியாச்சு, ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி மிஸ் பண்ணிடவே கூடாதுன்னு தான் இவ்வளோ ஏர்லியாக கிளம்பியாச்சு. நாங்கள் 5:00 எழுந்துட்டோம். எழுந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பக்கிக்கு சொன்னோம். உடனே பக்கியும் வந்துருச்சு. இப்போ நம்ம பக்கியில் தான் சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ சன்ரைஸ் பாயிண்ட்டுக்கு வந்தாச்சு. ரொம்ப நேரமாக இந்த வானத்தை பார்த்தா ஆரஞ்சு கலர்லே தான் இருக்குது, ஆனால் இன்னும் சன் வெளியவே வரல. நாங்களும் இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் சொல்லிட்டு ரொம்ப நேரம் ஆக்சுவலாக வெயிட் பண்ணோம். நாங்கள் சாண்ட்பேங்க் போனப்போ அங்கே யாருமே இல்லை, ஒரே ஒரு செக்யூரிட்டி கார்டு மட்டும்தான் இருந்தாங்க. லிட்ரலி நாங்கள் ஒரு 1/2 hour அங்கே சாண்ட்பேங்க்லேயே வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் சன்ரைஸ்க்காக. நாங்கள் போயிட்டு ஒரு 20 to 30 minutes அப்புறம் தான் மற்றவங்களாம் கொஞ்சம் பேர் வர ஆரம்பித்தாங்க. இங்கே பார்த்தீங்களா கிராப், இந்த கடற்கரைக்கிட்டலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே கிராப் இருந்துச்சு. இங்கே சாண்ட்பேங்க்லலாம் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கும் இருக்காது, அதனால எங்களுக்கு டைம் பாஸே இந்த கிராப் தான். அது மண்ணில் ஹோல் போட்டு உள்ளெல்லாம் போய் விளாண்டுட்டு இருந்தது, நாங்கள் அதை பார்த்து தான் கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நாங்கள் வந்தப்போ யாருமே இல்லைங்கிறதுனால ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஒன்லி அந்த வேவ்ஸோட சவுண்டு மட்டும்தான் கேட்டுட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போன டைமில் இந்த சாண்ட்பேங்கில் ஒரு கொக்கு இருந்துச்சு, அப்புறம் அதை பார்த்து டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு ஸ்விங் இருந்துச்சு, அதில் விளையாண்டுட்டு இருந்தோம். அப்புறம் ஹெர்மட் கிராப்ஸ்லாம் நிறையவே இருந்துச்சு. இது எல்லாத்தையும் பார்த்து தான் என்ஜாய் பண்ணி டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். நீங்களும் எங்களோட சேர்ந்து இந்த வேவ் சவுண்டை கேளுங்க. எங்கள் செல்லக்குட்டி இந்த கொக்கை பார்த்து ரொம்பவே குஷியாயிடுச்சு. ஓடி போய் அந்த கொக்கை பிடிக்க பிடிக்க போச்சு. ஆனால் அந்த கொக்கு சுற்றி சுற்றி இந்த இடத்துலே தான் இருந்தது, வேறு எங்கேயுமே போகல. கோரல்ஸ்லாம் டெட் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கல் மாதிரி ஆகிடும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலர் கல்லுலாம் இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு போர் அடிச்சதுன்னு நாங்கள் அந்த கலர் கலர் டெட் கோரல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படியும் போகிறப்ப இங்கேயே தான் போட்டு போவோம், நம்ம எடுத்துகிட்டு போகக்கூடாது. இருந்தாலும் ஒரு ஆசைக்காக ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிட்டோம். சரி, நம்ம எப்படியாவது அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலான்னு நினச்சி எடுத்துகிட்டு போனோம்னா ஏர்போர்ட்லேயே பிடிச்சி வச்சுருவாங்க. ஏன்னா மால்டீவ்ஸ் பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது வந்து இல்லீகல். இங்கே ஐலாண்டில் இருக்க ஷாப்பில் பார்த்தீங்கன்னா டெட் கோரல்ஸை வந்து செல் பண்ணுறாங்க. நீங்கள் அதை வேணால் வாங்கிட்டு போகலாம், வித் பில்லோடு வாங்கிட்டு போயிடுங்க. நாங்களும் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணி கடைசியில் இப்போ தான் சன்ரைஸ் ஆக போகுது. நாங்களும் சன் இப்போ வருமா அப்போ வருமானு பார்த்துக்கிட்டே இருந்தோம். உங்களால் முடிஞ்சால் நீங்களும் கொஞ்சம் ஏர்லியாகவே போயிடுங்க, ஏன்னா அந்த பீச்சோட வேவ் சவுண்ட் மட்டும்தான் கேட்கும், ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சன்ரைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகு, நம்மலாம் டெய்லி பார்க்க முடியாத ஒரு விஷயம். நம்ம லைஃப்லேயே எப்பயாவது தான் இந்த சன்ரைஸ்லாம் பார்க்க முடியும். இவ்வளோ அழகான இந்த சன்ரைஸை பார்க்குறதுக்கு ஒரு நாள் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல.
இது பார்த்திங்கன்னா ஹெர்மிட் கிராப்ஸ், துறவி நண்டுன்னு சொல்லுவாங்க. இது சங்குக்குள்ளே தான் இருக்கும். நாங்கள் என்னடா சங்கு மூவ் ஆகுதுன்னு நினச்சி எடுத்து பார்த்தோம், ஆனால் அதுக்குள்ளே ஒரு குட்டி நண்டு இருந்தது. இது கடிக்காதுன்னு தான் சொன்னாங்க, இருந்தாலும் எங்களுக்கு கொஞ்சம் பயந்தா இருந்துச்சு, அதனால் உடனே கீழே போட்டுட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் எடுத்து பார்த்தோம், அதே மாதிரி நண்டு உள்ளேருந்து வெளியே வந்துச்சு, ஆனால் கடிக்கவே இல்லை. இந்த மாதிரி சங்குக்குள்ளே இருக்க நண்டுலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே சின்ன சைஸாக தான் இருக்குது, ஜஸ்ட் 1 inch அளவுக்கு மட்டும்தான் இருக்குது. இருந்தாலும் எனக்கு தான் கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு, அதனால் நான் அதை எடுக்கவே இல்லை, என் ஹஸ்பண்ட் தான் எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் சலக்குட்டி இந்த ஸ்விங்கில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அவங்க டேடியை கூப்பிட்டுட்டு வாங்க போய் கொக்கு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க, ஆனால் அது பறந்துருச்சு. எங்கள் பேபிக்கு இங்கே வந்ததுலேருந்து அதான் வேலை, போய் கொக்கு பிடிக்கிறேன் கொக்கு பிடிக்கிறேன்னு அது பின்னாடியே ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் நண்டுலாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டாங்க. நீங்களும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஐலாண்ட் போகிறதா இருந்தால் அந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எந்தெந்த இடத்துலலாம் ஃபோட்டோ ஸ்பாட்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நாங்களும் அப்படி தான் பண்ணோம், இந்த ஐலாண்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டோம், அந்த ஸ்பாட்டுக்கு கண்டிப்பாக போய் ஃபோட்டோஸ் எடுக்கணும்னு. நீங்கள் அந்த மாதிரி முன்னாடியே பார்க்காம வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு சில ஸ்பாட்லாம் மிஸ் பண்ண சான்ஸ் இருக்குது. மேபி குட்டி ஐலாண்டாக இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இது கொஞ்சம் பெரிய ஐலாண்டுங்கிறதுனால நீங்கள் முன்னாடியே பார்த்துட்டு போகிறது நல்லது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வியூவில் அங்கே வாட்டர் வில்லா இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ குட்டியாக இருக்குது. அந்த வாட்டர் வில்லா வரைக்கும் இருக்கிறது ஒரு ஹாஃப் ஆஃப் தி ஐலாண்ட் தான். இதே மாதிரி அந்த வாட்டர் வில்லாக்கு அந்த சைடும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே ஹெர்மட் கிராப்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும், அது எல்லாமே மூவ் ஆகிட்டே தான் இருக்கும். இந்த மாதிரி ஹம்மக்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க இந்த ஐலாண்டில். நம்ம யூஸ்வலாக சாண்ட்பேங்க்லேருந்து ரிட்டர்ன் ஆகும்போது பகி வேணும்னா அங்கே இருக்க வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டி ஏரியாவோட ரிசப்ஷனில் போய் சொன்னால் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம இவ்வளோ ஏர்லியாக வந்ததுனால அதோட ரிசப்ஷன் இன்னும் ஓப்பனே பண்ணல. நாங்கள் சன்ரைஸ் பார்த்துட்டு கிளம்புறப்ப செக்யூரிட்டி கார்டு கிட்ட போயிட்டோம், அவங்கக்கிட்ட ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி பக்கி வேணும்னு சொல்ல சொன்னோம். நாங்கள் சொன்னதும் வித்தின் 2 to 3 minutes பக்கி வந்துருச்சு. இந்த வியூலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கார்டன் வியூ தான். இப்போ நம்ம பக்கியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இந்த பக்கியில் போகும்போது நாங்கள் எப்பயுமே பேக் சீட்டில் தான் உட்காருவோம், ஏன்னா அந்த வியூ பார்த்துட்டு போகிறது அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த ஐலாண்ட் ரொம்பவே நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்க இந்த ரோட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஒரு குப்பை கூட இருக்காது, அதேமாரி காஞ்சி போன லீஃப் அந்த மாதிரிலாம் கூட எதுவுமே இருக்காது, அதெல்லாம் அப்பப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம இப்போ சாப்பிட வந்திருக்க ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா இந்த ரிசப்ஷன் ஏரியாவுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ நாங்கள் எப்பயுமே வரப்பெல்லாம் எங்கள் செலக்குட்டி போய் அந்த பாண்டுக்கிட்ட நின்றுட்டு வரவே மாட்டாங்க, அங்கே இருக்க ஃபிஷ் கூடலாம் போய் விளையாண்டுட்டே இருப்பாங்க, அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடும். இப்போ நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் ரிசப்ஷன் ஏரியாவோட என்ட்ரி. நீங்கள் சைக்கிள்லாம் ரெண்ட்டுக்கு எடுக்கணுன்னா இங்கே தான் வரணும். இப்போ நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம், ஏன்னா காலையில் ரொம்பவே சீக்கிரமாக இருந்தாச்சு. ஸோ பேபிக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணுங்கிறதுக்காக ரூமுக்கு தான் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு. நாங்கள் இந்த ரெண்டு சைக்கிள் தான் வந்து ரெண்ட்டுக்கு எடுத்திருந்தோம், ஒன்று வந்து பேபி சீட் வச்ச சைக்கிள், இன்னொன்று நார்மல் சைக்கிள். நாங்கள் ரூமுக்கு வந்ததே முக்கியமாக பேபியை தூங்க வைக்கிறதுக்கு தான், ஆனால் அவங்க ரூமுக்கு வந்ததும் ஓடி போய் தண்ணியில் விளையாட போயிட்டாங்க. அப்புறம் அவங்க டேடியை ஸ்விம்மிங் ரிங்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லி ரெண்டு பேரும் கடலுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த வியூவும் பார்த்திங்கன்னா உண்மையிலே செம்மையான ஒரு வியூ தான். இந்த ஐலாண்டில் வியூக்கு பஞ்சமே இல்லை, நீங்கள் எந்த பக்கம் நின்று எப்படி ஃபோட்டோஸ் எடுத்தாலும் எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு.
டேடியும் பேபியும் விளையாண்டு முடித்ததும் பேபியை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் தூங்க வச்சாச்சு. பேபியை தூங்க வச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி கடற்கரையில் சைக்கிள் ஓட்டி வீடியோலாம் எடுத்துகிட்ருந்தோம். ஆனால் இந்த இடத்துல சைக்கிள் ஓட்டுறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபோட்டோஷூட் எடுக்கலான்னு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி தான் மாற்றி மாற்றி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தோம். நான் ஓட்டின வீடியோ அட்டாச் பண்ணல, ஏன்னா இந்த சாண்டில் என்னால் ஒழுங்காகவே ஓட்டவே முடியல. நீங்களும் பீச் வெக்கேஷன்லாம் போனீங்கன்னா இந்தமாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வீடியோஸ் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து ஃபன் பண்ணுங்கள். பேபி ரொம்ப நேரம்லாம் தூங்கலை, சும்மா கொஞ்சம் நேரம் தான் தூங்கினாங்க. அவங்க தூங்கி எழுந்ததும் சரி வாட்டர் வில்லா போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா நேற்று நாங்கள் வாட்டர் வில்லாவில் சைக்கிள் ஓட்டுற மாதிரிலாம் வீடியோஸ் எடுக்கலான்னு சொல்லி போனப்போ ட்ரைபாடை மறந்துட்டே போயிட்டோம். சரி, இன்னைக்கு ட்ரைபாட் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துருவோம்னு சொல்லிட்டு அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்களும் இந்த மாதிரி ப்ரைவேட் ஐலாண்ட்லாம் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ட்ரைபாட் எடுக்க மறக்காதீங்க. இந்த வியூவும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கவே முடியாது, ஒரு செம்ம வியூ. இந்த வாட்டர் வில்லாவில் சைக்கிள் ஓட்டுறதும் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பார்த்திங்கன்னா ஒரு மாசான வியூனே சொல்லலாம். நேற்று ட்ரைபாட் மறந்துட்டு போனதுனால நாங்கள் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காகவே இன்றைக்கி போனோம். அடுத்து நம்ம லஞ்ச்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டைரெக்டாக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா டைவிங் சென்டருக்கு தான் வந்திருக்கோம். இங்கேயே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இட்டாலியன் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பே பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இந்த ஐலாண்டில் நீங்கள் எங்கே போகிறதா இருந்தாலும் உங்கள் ரூமோட கீ கார்டு மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கீ மட்டும் காமிச்சிங்கன்னா போதும், அவங்க ரூம் நம்பர் நோட் பண்ணிப்பாங்க. கடைசியாக நீங்கள் வெக்கேட் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட்லாம் கேல்குலேட் பண்ணி வாங்கிப்பாங்க. இந்த ஐலாண்ட்லே இந்த ரெஸ்டாரண்ட் மட்டும்தான் ஓவர் வாட்டரில் இருக்குது. ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ. நம்ம எதுக்கு டைவிங் சென்டர் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஸ்கூபா தான் போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே லென்த்தியாக போயிட்டுருக்கு. நான் ஸ்கூபாவை நெக்ஸ்ட்டு Part-2 வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து உங்களை ஸ்கூபா வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாடா, பை பை.